தமிழகத்தில் மகள் உயிரோடு இருக்கும்போதே தந்தை கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டிய சம்பவத்தின் பின்னணி காரணம் தற்போது தெரிய வந்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அருகே இருக்கும் வேப்பம்பட்டை பகுதியைச் சேர்ந்தவர்தான் ஜெய்பால். இவருக்கு செல்வி என்ற மனைவியும் கீர்த்தனா என்ற மகளும் உள்ளனர். இவர்கள் தன் குடும்பத்தாருடன் பெங்களூருவில் வேலை பார்த்து வசித்து வந்த நிலையில் கீர்த்தனாவிற்காக ஜெய்பால் குடும்பத்துடன் சொந்த ஊரான தேனிக்கு குடும்பத்துடன் வந்துள்ளார். அப்போது கீர்த்தனாவிற்கும் பண்ணைப்புறம் பகுதியைச் சேர்ந்த இளைஞனுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உறவினர்களுக்கு திருமணத்திற்கான பத்திரிகைகளும் வழங்கப்பட்டன. கடந்த புதன்கிழமை திருமணம் நடைபெறுவதாக முடிவும் செய்யப்பட்டும் இருந்தது. இந்நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை அன்று வீட்டிற்கு பால் வாங்கி வருவேன் என்று கூறிவிட்டு சென்று வெளியே கிளம்பிய கீர்த்தனா பிறகு வீடு திரும்பவில்லை. வெகு நேரமாகியும் கீர்த்தனா வீடு திரும்பாத காரணத்தால் குடும்பத்தினர் அவரை அக்கம் பக்கத்தில் தேடியும் உள்ளனர். அப்போதுதான் கீர்த்தனா வேறொரு இளைஞருடன் சென்று விட்டார் என்ற தகவல் கீர்த்தனாவின் குடும்பத்தாருக்கும் தெரிய வந்தது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கீர்த்தனாவின் குடும்பத்தினர் காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் அளித்தனர். அதன்பின் கீர்த்தனா மற்றும் அந்த இளைஞரை போலீசார் அழைத்து விசாரித்த போதுதான் அவர்கள் இருவருமே திருமணம் செய்து கொண்டதாக காவல்துறையிடம் தெரிவித்தும் உள்ளனர். மகளின் முடிவை அறிந்து கொண்ட தந்தையான ஜெய்பால் கடும் கோபமும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளார். திருமணம் நெருங்கிய நேரம் பார்த்து மகள் வேறொரு இளைஞருடன் சென்று திருமணம் செய்ததால் தனது ஊரில் மகள் இறந்து விட்டதாக கண்ணீரஞ்சலி போஸ்டரை ஜெய்பால் அடித்துள்ளார். மகள் உயிரோடு இருக்கும் போதே தந்தை கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடித்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகியும் வருகிறது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.